வெறிநாய் கடிப்பதால் பரவும் ராபிஸ் நோயை இந்தியாவிலிருந்து வரும் 2030 ஆண்டிற்குள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ராபிஸ் நோய் தடுப்பு நடவடிக்கை திட்டத்தை டெல்லியில் தொடங்கி வைத்து பேசிய அவர் ராபிஸ் நோய்க்கு அளிக்கப்படும் தடுப்பூசிக்கான செலவை குறைக்கும் நடவடிக்கையில் ICMR தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறினார். ராபிஸுக்கு எதிரான நடவடிக்கையில் சுகாதார அமைச்சகமும் கால்நடை பராமரிப்புத்துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வரும் 2030 ஆண்டிற்குள் அதற்கான போரில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நடவடிக்கையில் ஆயுஷ் அமைச்சகமும் இணைந்து செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காசநோயை இந்தியாவிலிருந்து விரட்டியது போன்று ராபிஸ் நோயையும் கட்டுப்படுத்துவோம் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார்.